நல்ல தகப்பனே எங்கள் சர்வ வல்லமை உள்ள ஆண்டவரே இந்த அருமையான நேரத்துக்காக உங்களுக்கு தோதிரம் கிருபையுள்ள கரத்தில் தாழ்த்துகிறோம்ப்பா வந்தவர்கள் வெறுமனை திரும்பாதபடி ஆண்டவரமுடைய வார்த்தையை பெற்று கொண்டவர்களாக எதற்காக அழைத்து கொண்டு வந்தீரோ அதை தந்து அனுப்புவீராக ஆண்டவரே திரும்பி போகும்போது ஒருத்தர் கூட வெறுமனை போகாதபடி ஆசிர்வதிக்கப்பட்டவர்களாய் திரும்பி போக கத்தர் கிருபை தருவீராக உடைய மகிமை மூடட்டும் தகப்பண்ணு நீர் பேசும் நீர் இடைபடும் எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே புலம்பலின் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று வாசிங்க நாம் நிர்மூலமாக இருக்கிறது கர்த்தருடைய கிருபையே நாம் நிர்மூலமாகாமல் இருப்பது கர்த்தருடைய கிருபையே அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை அவைகள் காலை தோறும் புதியவைகள் உமது உண்மை பெரிதா இருக்கிறது இந்த கிருபை அப்படிங்கிற வார்த்தை எவ்வளவுக்கு அதிகமா நன்மையா நமக்கு அமைதோ அவ்வளவு தூரம் இந்த கிருபையை மனுஷங்க வந்து போக்கடிக்கிறாங்க கடைசி காலத்தில் வசனம் சொல்கிறது பொய்யான மாயை பற்றி கொண்டு கத்தருடைய கிறுவை என்ன செய்கிறாங்களாம் போக்கடிக்கிறாங்க அதே மாதிரி இன்னைக்கு இந்த கிருவைங்கிறத வச்சுக்கிட்டு கிரேஸு அப்படின்னு சொல்லி ஹைப்பர் கிரேஸு சூப்பர் கிரேஸு இப்படியெல்லாம் பேசி இந்த கிருவைங்கிற ஒரு மேன்மையான வார்த்தையை அவர்கள் என்ன செஞ்சிட்டாங்கன்னா மாயை பின்பற்றி கொண்டு போக்கடிக்கிற நிலைமைக்கு வந்துடுச்சு கிருவை எப்பேர் பட்டது அது எப்போ கிடைக்கிது அப்படின்னு கேட்டிங்கன்னா காலை தோறும் அவருடைய கிருபை புதியவைகள் புதிதாக இருக்கிறது அவருடைய கிருவை புதுசாக இருக்குது ஒவ்வொரு நாளும் இந்த காலை வேலையில் எதுக்காக அதிகாலையில் எழுந்திருக்கணும்னு சொல்கிறோம் எதனால் காலை வேலையில் காத்திருக்கிறோம் ஏசு கிறிஸ்துவே நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் தேவ சமூகத்தில் காத்திருக்கிறார் இன்றைக்கி விஸ்வாசிகளாக இருக்கட்டும் ஊழியக்காரர்களாக இருக்கட்டும் காலை வேலையில் காத்திருக்கிற அனுபவம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வருது எனக்கு தெரிஞ்சு எங்களுக்கு முன்னாடி முன்னோடியாக இருந்த எந்த ஊழியக்காரங்களும் காலையில் தூங்கி நாங்கள் பார்த்ததே இல்லை எங்கள் பாஸ்டர் அஞ்சு மணிக்கு ஆராதனை வைப்பார் காலையில் அஞ்சு மணிக்கு டெய்லி அஞ்சு டு ஆறு வந்து ஒரு சே ஒரு ஜபம் வைப்பாங்க நான் சொல்கிறது முந்நூற்றி அறுபத்தஞ்சி நாளும் இருக்கும் அந்த நாங்கள் போகும்போது அவர் ஜோமணிட்டு உட்காந்துருப்பார் ஒரு நாள் கூட நாங்கள் போய் அவர் வந்ததே கிடையாது நாங்கள் அங்கே போகும்போது அவர் பண்ணிட்டு உட்காந்துருப்பார் அப்படின்னா அவர் எத்தனை மணிக்கு எழுந்திரிச்சிருப்பார் பாருங்க அப்போது ஒரு பர்சுத்தவானை குறித்து கேள்விப்பட்டேன் அவர் வந்து காலையில் மூணு மணிக்கு எழுந்திரிச்சார்னா ஆறு மணி வரைக்கும் முழங்கால நின்றுக்கிட்டே தான் இருப்பாராம்மா அதாவது இந்த காலை ஏன் இந்த காலையில் சில இந்த ஜபத்தை வந்து ரொம்ப இழிவாக பேசுகிறவங்களாம் வந்துவிட்டாங்க இந்த கடைசி காலத்தில் ஜபமே தேவையில்லைங்கிறவங்களாம் வந்த காலதம் தான் சரியாக ஜபிக்க வேண்டிய அவசியம் இல்லைன்றது ஆனால் இந்த காலை தோறும் அவருடைய கிருபை எப்படி இருக்கிறதா புதிதாக இருக்குது இந்த கிருபை வந்து காலையில் நமக்கு எந்த அளவுக்கு அது வந்து நம்மள எப்படி இருக்குன்னா வசனம் சொல்லுது நாம் நிர்மூலமாகாமல் இருப்பது பல நேரங்களில் நீங்கள் காலை வழியில் கத்தரைய சமூகத்தில் உட்கார்ந்து இருப்பது அப்போ அதிகாரம் நான்காவது வசனம் சொல்லுது இழைப்படைந்தவனுக்கு இழைப்படைந்தவனுக்கு சமயத்துக்கு ஏற்ற வார்த்தை சொல்ல சமயத்துக்கு ஏற்ற வார்த்தை சொல்ல நான் அறியும்படிக்கு நான் அறியும்படிக்கு கத்தராகிய ஆண்டவர் எனக்கு கல்விமானே நாவை தந்தினார் காலைதோறும் என்னை எழுப்புகிறார் காலைதோறும் என்னை எழுப்புகிறார் கற்றுக்கொள்ளுகிறவர்களை போல கற்றுக்கொள்ளுகிறவர்களை போல நான் கேட்கும்படி நான் கேட்கும்படி என் செவியை கவனிக்க செய்கிறார் நல்லா கவனிங்க ஏசு கிறிஸ்துவை பற்றின ப்ராஃபஸ் இது அவரை பற்றி சொல்லும்போது வசனம் சொல்லுது காலை தோறும் பிதாவாகிய தேவன் அவர் என்ன பண்ணுறாரா எழுப்புகிறார் ஏசு கிறிஸ்துவே காலையில் எழுந்திருச்சு தான் அந்த நாளைக்குரியதை பிதா கிட்ட பெற்றுக்கொள்கிறார் கிறிஸ்து கிறிஸ்துக்கிட்ட வந்து பிதா வந்து எல்லா ஸ்டஃபையும் மூன்றரை வருஷத்துக்கு தேவையானதெல்லாம் மொத்தமாக எழுதி கையில் கொடுத்துட்டு எப்போ இந்த ஃபைலில் எல்லாத்தையும் போட்டு வச்சுருக்கிறேன் டெய்லி படிச்சுக்கோன்னு சொல்லலை இந்த மெமரி கார்டில் போட்டு வச்சுருக்கேன் பார்த்துக்கோன்னு சொல்லலை இல்லைனா அந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி முத்தக்கச்சொருள் எழுதி கொடுத்துருக்கேன் இல்லை வசனம் சொல்லுது ஒவ்வொரு நாளும் நீ காலையில் தான் வாங்கிக்கணும் டெய்லி காலையில் வாங்கணும் அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார் மண்ணாவை டெய்லி தான் போய் எடுக்கணும் தேவையான ஓய்வு நாளுக்கு மட்டும்தான் ரெண்டு நாளைக்கு தேவையானது கிடைக்கும் மற்ற நாளைக்கு எல்லாம் டெய்லி வாங்கணும் அப்படின்னா என்ன அர்த்தம் புதுசாக வாங்கணும் மறுநாள் வச்சுட்டிங்கன்னா அது பூச்சி வந்துடும் நாத்தம் வந்துடும் பழசு அதாவது இன்றைக்கி ஃப்ரிட்ஜு வந்த காலத்தில் எல்லாமே பழசு தான் ஹோட்டலுக்கு போனாலே புதுசு கிடைக்குமான்னு தெரியாது எங்கே வந்தாலும் போனீங்கன்னா இப்போது ஃப்ரிட்ஜில் வச்சது ஃப்ரோசன் ஃபுட்டுங்கிறது வந்து இன்றைக்கி நமக்கு ஆகிப்போச்சு ஒரு நம்ம அன்றாட வாழ்க்கையில் ஒன்று ஆகிப்போச்சு இப்போ அதே நிலமை தான் ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் ஃப்ரோசன் ஃபுட்டு எப்போ பாருங்கள் பழைய செய்தி அதை ஒன்று ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் வந்து வாங்கி கொண்டு வந்து கொடுக்குற அனுபவமே தனி அது வந்து ஊழியக்காரங்களுக்கு மட்டும் இல்லை விசுவாசிக்கு ஒவ்வொரு நாளும் காலையில் நீங்கள் தேவ சமூகத்தில் உட்காந்து ஆண்டவர்கிட்ட பேசி பாருங்கள் அந்த நாளுக்குரியதே கத்துற உங்களுக்கு சொல்லிடுவார் அவர் முப்பது வருஷத்துக்கு தேவையானதை சொல்லுவாரான்னு தெரியாது ஆனால் அன்னைக்குள்ளதை சொல்லிடுவார் அதை கேட்டு வாங்குகிற அனுபவத்துக்கு வரணும் அதுதான் கிருபை புதிதாக இருக்கிறது ஏசு கிறிஸ்துக்கே அதா தான் ஃபார்முலா நமக்கு என்ன ஃபார்முலா நம்ம என்றைக்கா தான் காலையில் எழுந்திருக்கிறோமா இந்த மாதிரி ப்ரேயர் வச்சா காலையில் எழுந்திருக்கிறவங்க இருக்கிறாங்க மற்ற நாளில் அதுவும் இன்னைக்குமே எழுந்திருக்காதவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க பாருங்கள் நம்ம உடனே இன்றைக்கி என்ன சாக் சொல்லுவாங்கன்னா இன்னைக்கு காலைல பயங்கர மழைங்க என்னமோ மழை இல்லாத நாள்லாம் வந்துட்டா மாதிரி இன்னைக்கு ஏன் வரல அன்னைக்கு மழை சரி மழை இல்லாத அன்னைக்கு ஏன் வரல அன்னைக்கு மழை இல்லைங்க அதனால வரல நான் மழை இருந்தா கண்டிப்பாக வந்துடுவேன் இன்னைக்கு ஒரு குரூப் இருக்குது ஏன் நிறைய பேருக்கு நல்ல ஆண்டோர்கிட்ட இருக்கிறாங்க ஆனால் ஏன் வல்லமையா எடுத்து பயன்படுத்த முடியல அப்படின்னா அவர்கள் அந்த அளவுக்கு தேவனுக்கு நேரம் கொடுக்கறதில்லை புரியுதா உங்களுக்கு நம்மக்கிட்ட ஆண்டவர் கிருமியை கொடுத்துருக்குறாரு அதை புதிதாக்குற வேலை யாருக்கிட்ட இருக்குது நம்மகிட்ட ரெனியூவல் நம்ம தானே பண்ணணும் ரினியூவல் டெய்லி காலையில் போய் உட்காந்து தேவ சமூகத்தில் ரினியூவல் பண்ணணும் நமக்கு அதிகாலைங்கிறதே ஏழு இல்லை எட்டு ஏன் படுக்கிறதே பத்து இல்லை பதினொன்று அப்படி இருக்கும்போது நம்ம எப்படி எழுந்திருப்போம் ஏன் காலையில் எழுந்திருக்கணும் அந்த கிருபை புதுசாக இருக்குன்னா என்ன அர்த்தம் இந்த காலையில் எழுந்திரிக்க சொல்கிறாரு அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சும்மா ஆண்டவர் எழுந்திருக்க சொல்லலை ஏதோ வெறும் ஆசீர்வாதத்துக்கு மட்டும் கிருபை அப்படிங்கிறது வந்து ஏதோ ஆசிர்வாதத்துக்கான வார்த்தையாக மாறிப்போச்சு இன்னைக்கு கிருபங்கிறது ஒரு உலக பிரகாரமான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுகிறதுக்கான ஒரு கீவேர்டு மாதிரி மாற்றிட்டாங்க கிருவை காலை தோறும் ஏன் புதிதாக இருக்கிறது ஏன் அந்த அது ஒரு இரக்கத்தை கொடுக்குது நாம் நிர்மூலமாகாமல்படி அந்த கிருவை ஏன் காலையில் காப்பாற்றுது அப்படின்னா வாசிங்க ஒரு சில சம்பவங்களை நாம் வேதத்துல இருந்து வாசிக்க போகிறோம் வாசிங்க ஆதி அஹம்பத்தின் முஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் எட்டாவது வசனத்தை வாசிங்க பகலில் குளிர்ச்சியான வேலையிலே பகலில் குளிர்ச்சியான வேலையிலே தோட்டத்தில் உலாவுகிற தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை கேட்டார்கள் அப்பொழுது நல்ல நல்லபோதும் நல்லா பகலில் குளிர்ச்சியான நேரத்தில் அப்படின்னு இருக்கு பகலில் குளிர்ச்சியான நேரம்னா என்ன எது பகலில் குளிர்ச்சியான நேரம் அதாவது நீங்க நல்லா வாசித்து பாருங்க அந்த வசனம் அவ்வளோ அழகா இருக்கு பகலில் குளிர்ச்சியான நேரம் பகலில் குளிர்ச்சியான நேரம் அப்படிங்கிறத எதை குறிக்கிறாங்க யார் எந்த அடிப்படையில் செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பகலில் குளிர்ச்சியான நேரங்கிறது காலையில் மூணு மணிலேருந்து ஆறு மணி வரைக்கும் தான் பகலில் ஒரு நாட்டுக்கு குளிர்ச்சியான நேரம் அதாவது அந்த இருபத்தி நாலு மணி நேரத்திலையே அந்த மூணு மணி நேரம்தான் இருக்கிறதுலேயே தி பெஸ்ட் த்ரீ ஹவர்ஸ் ஃபார் தட் எவ்ரி கண்ட்ரி எந்த நாட்டுக்குமே அந்த நாட்டுடைய த்ரீ டு சிக்ஸ் ஏன்னு கேட்டால் ஆறு மணிலேருந்து நம்முடைய வேலைகள்லாம் ஆரம்பித்து திருப்பி நம்ம படுத்து எல்லாம் அமைதியாகி நம்ம பிரெயின் வந்து டீப் ஸ்லீப்புக்கு போய் அமைதியாக இருக்கிற நேரம் எதுனா த்ரீ டு சிக்ஸ் டாக்டர்ஸ் என்ன சொல்கிறாங்க மெடிக்கலி சொல்கிற டாக்டர்ஸ் என்ன சொல்கிறாங்க அந்த மூணு டு ஆறு தான் நமது உடல்நிலை வந்து எல்லாவற்றையும் எல்லாம் சரி பண்ணி உடல் வந்து சமநிலைக்கு வருதுங்கிறான் ஆன்மீகத்தில் என்ன சொல்கிறான் த்ரீ டு சிக்ஸ் தான் இருக்கிறதுலே மெடிடேஷனுக்கு பெஸ்ட்டு டைம் அப்படிங்கிறாங்க அதாவது சயின்டிஃபிக்கலியாக இருக்கட்டும் அது மெடிக்கலியாக இருக்கட்டும் அல்லது ஸ்பிரிச்சுவலியாக இருக்கட்டும் பகலில் குளிர்ச்சியான நேரம் ஒரு நாட்டுக்கு எது அப்படின்னு கேட்டால் ஒரு உடம்புக்கு எது அப்படின்னு கேட்டிங்கன்னா மார்னிங் த்ரீ டு சிக்ஸ் இந்த பகலில் குளிர்ச்சியான நேரத்தில் கத்தரையே வந்தார் பைபிளில் தேவனை அறிகிற அறிவுன்னு ஒன்று இருக்குது பவுல் சொல்லும் போது பிளிப்பியர்கள் எழுதும்போது சொல்கிறாரு அவரை அறிகிற அறிவின் மேன்மைக்காக இந்த கர்த்தரை அறிகிற அறிவுன்னு ஒன்று இருக்குது அப்படின்னா என்னங்க அப்படின்னா கர்த்தருடைய மனநிலை கர்த்தருடைய சுபாவங்களை புரிஞ்சிக்கிறது அதுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டால் அவங்க எல்லாருக்கும் தெரியும் ஒரு ஆளோட நீங்கள் ரொம்ப பழகினீங்கன்னா என்ன பண்ணிக்கலாம் அவரை பற்றி நல்லா புரிஞ்சிக்கலாம் நம்ம சொல்லுவோம் அது உன்னை பற்றி எனக்கு தெரியாதா அப்படிம்போ ஒரு ஃப்ரெண்டோட வெளியே போவோம் சார் டீ குடிக்கிறீங்களா அப்படின்னா எனக்கு கொடுங்க அவன் குடிக்க மாட்டாங்கம்போ ஏன்னா அவர் குடிக்க மாட்டார்ன்றது யாருக்கு தெரியும் நமக்கு தெரியும் இது மாதிரி எல்லாத்துலேயும் தெரியும் ரொம்ப க்ளோஸ் ஆக ஆக சின்ன சின்ன விஷயத்தில் கூட என்ன செய்யும் நமக்கு தெரிய ஆரம்பிச்சிடும் அது குறிப்பாக கணவன் மனைவிக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும் ஏன்னா அவங்க கூடவே இருக்கிறதுனால அது தெரியும் அப்போது ஒரு தேவனை அறிகிற அறிவுனா எப்படி வரும் தேவனை அறிகிற அறிவு எப்படி நீ தேவனோட எவ்வளவுக்கு எவ்வளவு இருக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளவு அவ்வளோக்கு அவ்வளோ தேவனோட இருக்கிறதுக்கு எது வழி அப்படின்னா எவ்வளோக்கு எவ்வளோ வசனத்தோடு இருக்கிறீங்களோ அவ்வளோக்குள்ள நீங்கள் தேவனத்தோடு இருக்கலாம் அவ்வளோக்குள்ள தேவனை அறியலாம் இந்த வசனத்தை எவ்வளோக்கு எவ்வளோ தியானிக்கிறீங்களோ ஏன்னா தேவனுடைய அன்பு சுபாவம் எப்போ கோவப்படுவார் எப்போ அவர் வந்து அமைதியாக இருப்பாரு அத்தனையும் கர்த்தருடைய மன ஓட்டம் மற்ற கர்த்தருடைய நினைவுகள் எல்லாத்தையும் நீங்கள் அறிஞ்சிக்க முடியும் எதை வச்சு அறிய முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வசனத்தை வச்சு அறிய முடியும் ஏன்னா எல்லாத்தையும் அதில் கொடுத்துருக்கு அதில் தான் இந்த வசனம் இருக்கு பகலில் குளிர்ச்சியான வேலையில் உலாவும்படி ஏன் குளிர்ச்சியான வேலைக்கு போடுது அப்படின்னு கேட்டிங்கன்னா கர்த்தர் வருகிற மனநிலையும் என்ன மூடில் வராருங்கிறதும் அந்த டைமையும் அவர் வர நேரத்தையும் வச்சு நீங்க என்ன செய்யலாம் கண்டுபிடிச்சிக்கலாம் கர்த்தர் என்ன மைண்ட்ல வராருங்கிறத இப்போ சோதோம அழிக்க வந்தாரு எப்போ வந்தார் தெரியுமா வசனம் சொல்லும் பகலில் உஷ்ணமான வேலையில் அப்படின்னு இருக்கும் வாசிங்க அந்த வசனத்தை பின்பு கத்தர் மம்னையின் சம பூமியிலே அவனுக்கு தரிசனமானார் அவன் பகலின் உஷ்ண வேலையிலே உஷ்ண வேலை ஏன்னா சம சுடு ஏன் சூடான நேரத்தில் வர்றாரு தெரியுமா கர்த்தர் சோதமாக அழிக்க போகிறாரு கோபத்தில் இருக்கிறார் அந்த கோபத்தை வெளிப்படுத்துறதா பகலில் உஷ்ணமான வேலை இப்போ எளியாவை பார்க்க வருவார் ஒன்று ராஜாக்கள் பற்றும்போதில் பார்த்தீங்கன்னா பார்க்க வரும்போது அங்கே நாலு சம்பவம் இருக்கும் இப்போ முதல்ல கண்மலை பிளக்கத்தக்கதான காற்று அடுத்து பூமி அதிர்ச்சி அடுத்து பட்சிக்கிற அக்கினி ஆனால் ஒன்று ஒன்று கிராஸ் ஆகும்போது வசனம் சொல்லும் அதிலே கர்த்தர் இல்லை அதிலே கர்த்தர் இல்லை அதிலே கர்த்தர் இல்லை அவருடைய அர்த்தம் என்ன அவர் அந்த மனநிலையில் இல்லைன்னு அர்த்தம் கடைசியில் அவர் மெல்லிய சத்தத்தை கேட்டு அப்போது என்ன அர்த்தம் கர்த்தரை இப்போ சாஃப்ட் ஆயிட்டார்னு அர்த்தம் இதுதான் கர்த்தரை அறிகிற அறிவு இது வந்து ஒரு பார்ட் பாயிண்ட் ஜீரோ ஒன் மாதிரி இந்த மாதிரி நிறைய இருக்குது அப்போ இந்த இடத்துல பகலில் குளிர்ச்சியான வேலை ஏன் வராது தெரியுமா அவருக்கு தெரியும் நான் நான் செஞ்சுட்டு போனேன் எல்லாத்தையும் ஒருத்தன் கொலாப்ஸ் பண்ணிட்டான் கீழே சர்வ உள்ள தேவன் தானே அவருக்கு நல்லா தெரியும்ல எல்லாத்தையும் ரெடி பண்ணி கொடுத்துட்டு போனேன் ஒருத்தன் என்ன பண்ணிட்டான் அது எப்படிங்க தெரியுமான்னு கேட்டிங்கன்னா மேலே மலையில் மோசையோடு பேசிக்கிட்டு இருப்பாரு கீழே சொல்லுவார் ஜனங்கள் தங்களை கெடுத்து கொண்டார்கள் பாரு இவர்கிட்ட தான் பேசிக்கிட்டு இருப்பாரு கீழே நடக்கிற விஷயத்த இவன்கிட்ட சொல்லுவார் நீ கீழே இறங்கிப்போ ஜனங்கள் என்ன பண்ணிட்டாங்க தங்களை கெடுத்து கொண்டார்கள் யோசுவா சொல்றான் யுத்த சத்தம் போல கேட்குது இவன் சொல்றான் இல்ல இல்ல அவங்க எல்லாம் கொலாப்ஸ் ஆயிட்டாங்க அப்படின்ட்டான் இதுதான் இப்போ ஆண்டவர் ஏன் பகலில் குளிர்ச்சியான வேலையில வராரு அப்படின்னு கேட்டீங்கன்னா பகலில் காலையில் அதிகாலையில் குளிர்ச்சியான வேலையில போனா அவன் எவ்வளவுதான் கொலாப்ஸ் பண்ணியிருந்தாலும் அவனை மன்னிக்கிற இடத்துல நான் போக முடியும் லேலூயா அதுதான் கத்திரவனை மீட் பண்ற வர நேரம் ஏன் வராரு அவன் வசனம் சொல்றது ஓசியாவின் புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் ஏழாவது வசனத்தை வாசிங்க ஓசியாவின் புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் ஏழாவது வசனம் வாசி அவர்களோ அவர்களோ ஆதாமை போல் ஆதாமை போல் உடன்படிக்கையை மீறி ஆதாம் என்னத்தை மீறினாரு உடன்படிக்கையை மீறிட்டாரு என்ன உடன்படிக்கை கர்த்தருக்கு அவருக்கு ஒரு உடன்படிக்கை இருந்துச்சு ஆதாம் இந்த தோட்டத்தை நீ பாத்துக்கோ நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன் நீ ஆண்டு கொள்ளுங்கள் சகலத்தையும் கொடுக்கறேன் நீங்க பலுகி பெருகுங்க எல்லாம் ஒரு உடன்படிக்கை கத்தர் பண்ணி அவனோட இப்ப மொத்த உடன்படிக்கையும் க்ளோஸ் பண்ணிட்டான் அக்ரிமெண்ட் ஆயிடுச்சு இப்போ வந்து வசனம் சொல்லுது ஆதாமை போல் உடன்படிக்கையை மீறி இவனை இந்த உடன்படிக்கை மீறின நேரத்தில் நான் கோவத்தி நேரத்தில் சந்தித்தா என்ன ஆகும் தெரியுமா அதாம் என்ன ஆகும் பட்சிக்கிற அக்னி அவர் பட்சிக்கிற அக்னி ஒரு இடத்துல வசனம் சொல்லுது அவர் எரிச்சல் உள்ள தேவன் இவ்வளோ தூரம் ரெடி பண்ணி எல்லாத்தையும் கொடுத்துட்டு போயிருக்கிறேன் சிம்பிள் வேலை தான் ஒன்றே ஒன்று சொன்னேன் இந்த எல்லாத்தையும் சாப்பிட்டுக்கப்பா பூமியில் இருக்கிற அத்தனையும் சாப்பிட்டுக்கப்பா இதை ஒன்றே ஒன்றை மட்டும் சாப்பிடாத அவன் எல்லாத்தையும் விட்டுட்டு அந்த ஒன்றை மட்டும் சாப்பிட்டா பாருங்க நமக்கு எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள் வீட்டில் இருக்கிற நம்ம ஒரே ஒரு விஷயத்தை தான் நம்ம சொல்லுவோம் அந்த ஒரு விஷயத்தில் தான் அவங்க தப்பு பண்ணுவாங்க அப்பாவுக்கு எப்போ ரொம்ப வரும் தெரியுமா என்ன இந்த பர்டிகுலராக இதை செய்யாதேங்கிற நீ என்ன பண்ணுற அதைத்தான் செய்கிற நியாயமாக அப்பா என்ன பண்ணியிருக்கணும் ஆதாமல் அந்த இடத்துல மொத்தத்தையும் க்ளோஸ் பண்ணி போட்டிருக்கணும் நீங்கள் நல்ல கவனிச்சு பார்த்தீங்களா கர்த்தனுடைய வாயில் ஆதாம சபிச்சார்னு வரவே வராது வசனம் சொல்லும் உன் நிமித்தம் பூமி சமிக்கப்பட்டிருக்கோம் உன்னை என்னென்னா சபிக்க முடியாது ஏன் நான் பகலில் குளிர்ச்சியான வேலையில் உன்னை பார்க்க வந்திருக்கிறேன் இப்போ நான் வந்தது எனக்கு தெரியும் நீ குலாப்ஸ் பண்ணிட்டேன்னு இப்போ நான் வந்தது உன்னை சபிக்க வரல இப்போ நீ பாவம் செஞ்சிட்ட இந்த பாவத்துக்கு மத்தியில் உன்னை எப்படி காப்பாற்றலான்னு நான் வந்திருக்கிறேன் உன்னை அழிக்க நான் வரல அழிக்க வந்திருந்தா சபிக்கிற பூமியில் உன்னை சமைச்சிருப்பனே நான் காயினை சமைத்தா மாதிரி உன்னை சமிக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் அவர் காயினை சமைத்தார்ல அந்த தேவன் தானே அவர் நினைச்சிருந்தா ஆதாமை என்ன பண்ணலாம் சபிக்க முடியும் அவர் அவ்வளோ தெளிவாக சொல்றாரு உன் நிமித்தம் பூமி சபிக்கப்பட்டிருக்கும் அவ்வளோதான் அந்த இடத்துல கூட பாருங்க கர்த்தர் ஆபர ஆதாமுக்கு என்னென்ன சொன்னாரோ அத்தனையும் அவன் நன்மைக்கு தான் சொல்லியிருப்பார் உனக்கு நெத்தி வேர்மை வரும் நீ உழைச்சி சாப்பிடுவேன் காரணம் என்ன அந்த நெத்தி விரைவு வந்தால் தான் உன் பாடி ஆக்டிவாக இருக்கும் நீ சாகிறதுன்னு போச்சு ஆனால் சாகிற வரைக்கும் நீ நல்லா இருக்கணும் சாகிற வரைக்கும் சந்தோஷமாக இருக்கணும் அதுக்கு ஒரே வழி என்னென்னன்றதை சொல்லி கொடுத்துட்டு போவார் ஏன் காலை தோறும் அவரோட கிருவை புதுதாக இருக்குது தெரியுமா நீ காலையில் காத்திருக்கும் போது ஒருவேளை ஒருவேளை நாம் உடன்படிக்கையை தவறுதலாக மீறி விட்டாலும் கூட தெரிந்து செய்தாலும் கூட அவருடைய கிருவை உன்னை என்னையும் பாதுகாக்கிறது நாம் நிர்மலமாகாதபடிக்கு நான் இன்றைக்கி ஆ கத்தை நினச்சிருந்தா ஆதாம் என்ன பண்ணியிருக்கலாம் க்ளோஸ் பண்ணி போட்டிருக்கலாம் அதுதான் இன்னைக்கு உங்களுக்கு எனக்கும் பெரிய ஆசீர்வாதம் ஏன் காலையில் காத்திருக்க சொல்கிறோம் தேவ சமூகத்தில் எழுந்திரீங்கன்னு சொல்கிறோம் தேவ சமூகத்தில் கற்றுரோடு இருந்து நீங்கள் பழகிட்டீங்கன்னா நான் ஒருவேளை நான் சொல்கிறது நீங்கள் அப்படி செய்யணும்னு சொல்லலை சம்டைம்ஸ் ஏன்னா விழுந்து போகாதவன்னு எனக்கு தெரிஞ்சு ஏசு கிறிஸ்துவை தவிர உலகத்தில் ஒருத்தரும் கிடையாது ஏதோ ஒரு நிலையில் ஏதோ ஒரு இடத்துல ஒரு சின்ன விலகினை வருது நம்ம விழறோம் அந்த விழற நேரத்தில் கூட நம்மை நிர்மலமாகாமல் பாதுகாக்கிறது அவருடைய கிருவை அந்த கிருவை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டியதுக்கு காத்திருக்கிற நேரம் எது தெரியுமா காலை தோறும் ஒவ்வொரு நாளும் நீங்கள் காலையில் காத்திருந்துங்க அந்த காலையில் கத்தர் வரும்போது இடத்துல அநேக காரியங்களை பேசுவார் உன்னுடைய அக்கிரமங்கள் அநீதி அவன் போய் மறைஞ்சு கொள்றான் பாருங்கள் அந்த இடத்துல அவன் அத்தி இலையில் ஆடையை செஞ்சு போட்டுக்கிறான் இந்த தேவன் என்ன பண்ணுறாரு தெரியுமா அவனுக்கு ஒரு பலி செலுத்தி ஒரு மிருகத்தை அடித்து ஒரு தோல் உடையை எடுத்து அவனுக்கு போட்டுட்டு அந்த தோலை வச்சு அவனை மூடுறார் இது ஏதோ சாதாரணமாக அவனுக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுத்ததுக்கு அர்த்தம் இல்லை அது உடன்படிக்கை அவனோடு கூட ஆண்டவர் என்ன செய்யறார் தெரியுமா ஒரு பிரமாணத்தை ஏற்படுத்துறார் தோல் உடையில அதுதான் ஆசாரிப்பு கூடாரத்தில் ஆண்டவர் பச தபசு தோலை போட்டு மூடுனார் அதனுடைய அடையாளம் இவன்தான் தான் மாம்சம் ஆசாரிப்பு கூடார மனுஷன் அவன் மேலே ஆடையை போட்டு மூடுறார் தோலை போட்டு மூடுறாரு இதெல்லாம் எங்கே நடக்குது கர்த்தருடைய சமூகத்தில் காலை தோறும் அவருடைய கிருபை புதிதாக இருக்கிறது ஒரு வேளை நீங்கள் பலவீனப்பட்டிருந்தால் என்ன பண்ணணும்னு தெரியல எப்படி தேவ சமூகத்துக்கு போகணும்னு தெரியல பல நேரங்களில் வந்து நமக்கு ஒரு கில்டினஸ் இருக்குது செஞ்சிடறோம் பாவத்தில் விழுந்துடுறோம் நான் இதுக்கப்புறம் என்ன செய்கிறது சிலருக்கா அதுக்கப்புறம் ஆண்டவர் சமூகத்துக்கு போகிறதுக்கு அவனுக்கே வைக்கப்படுவான் வைக்கப்பட்டு என்ன பண்ணணும்னா ஆண்டவர் டைம் போக மாட்டான் அதுக்கப்புறம் ஜோம் பண்ண மாட்டாங்க பைபிள் வாசிக்க மாட்டாங்க சர்ச்சுக்கு வர மாட்டாங்க ஏன்னா அவங்க வந்து எதனால் வரலன்னு சும்மா உட்காந்து பேசுனீங்கன்னா நான் ஒரு பெரிய பாவம் பண்ணிட்டேங்க இதோட எப்படிங்க சர்ச்சுக்கு வர்றது நான் கேட்பேன் சர்ச்சுக்கு வராமல் வேற எங்கே போய் அது பாவம் போகும் சரி ஆண்டவர்கிட்ட வரலன்னு வச்சுக்கோங்களேன் வேற எங்கே போய் அதை தொலைப்பீங்க அதுதான் யூதாஸுக்கும் பேதுருக்கும் இருந்ததானே ஒரே வித்தியாசம் செஞ்சாச்சு பாவம் ரெண்டு பேரும் செஞ்சாச்சு தொலைக்கிறதுக்கு ஒரு இடம் தான் இருக்குது திருப்பி திருப்பி நீ எங்கே தான் வரணும் எத்தனை தடவை விழுந்தாலும் அத்தனை முறையும் உன்னை காப்பாற்றுறதுக்கு ஒரு இடம் மட்டும்தான் இருக்குது அந்த இடம் தேவ சமூகம் மட்டும்தான் ஏன்னா உனக்கு கில்ட்டியாக இருக்குதோ என்ன இருக்குதோ நான் சொல்கிறேன் வெக்கப்பட்டுக்கிட்டு முகத்தை மூடிக்கிட்டாவது எலியா மாதிரி வந்து முன்னாடி நின்றுருங்க அது காப்பாற்றி விட்டுறோம் நீங்கள் அதுக்கு பயந்துக்கிட்டு வேற எங்கேயாவது போயிட்டீங்கன்னா உங்களை அது காப்பாற்றாவே காப்பாற்றாது அது யூதாசை நாண்டு கொண்டு சாக்கிற மாதிரி உன்னை மரணத்துக்கு நேராக நடத்திடும் காலை தோறும் அவருடைய கிருவை புதிதாக இருக்கிறது ரெண்டாவது வாசிங்க ஆதியாகமத்தின் புஸ்தகம் பத்தொன்பதாம் அதிகாரம் பதினஞ்சு பதினாறு வாசிங்க ஆதி அகமதி புத்தகம் பத்தொன்பதாம் அதிகாரம் பதினைஞ்சு பதனார் கிழக்கு வெளுக்கும்போது அந்த தூதர் லோத்தை நோக்கி பட்டணத்திற்கு வரும் தண்டனையில் நீ அழியாதபடிக்கு எழுந்து உன் மனைவியையும் இங்கே இருக்கிற உன் இரண்டு குமாரத்திகளையும் அழைத்து கொண்டு போ என்று சொல்லி அவனை துரிதப்படுத்தினார்கள் அவன் தாமதித்துக் கொண்டு போது கத்தர் அவன் மேல் வைத்த இரக்கத்தினாலே அந்த புருஷர் அவன் கையையும் அவன் மனைவியின் கையையும் அவன் இரண்டு குமாரத்திகளின் கையையும் பிடித்து அவனை பட்டணத்திற்கு வெளியே கொண்டு போய் விட்டார்கள் அது இது அடுத்து ரொம்ப மிக முக்கியமான ஒரு விஷயம் காலை தோறும் அவருடைய கிருபை எப்படி இருக்கிறது அவருடைய நாம் இறக்கத்திற்கு முடிவே இல்லைன்னு இருக்கு அப்படிதானே இருக்குது வசனம் அப்படிதான் இருக்கு நாம் நிர்மலமாகாமல் இருப்பது அவருடைய கிருபை யோசிச்சு பாருங்க நைட்டு ஃபுல்லா பேசுறாங்க லோத்துக்கிட்ட இரவு முழுக்க பேசுறாங்க காலை வசனம் கிழக்கு விழுக்கும்போது விடிய போகிற நேரம் வந்துருச்சு ஏர்லி மார்னிங் இப்போது அழிக்கிற நேரம் வந்துருச்சு அந்த ஏர்லி மார்னிங்கில் தான் அந்த மனுஷர் அவன் மேல் வைத்த கிருவைனாலே இறக்கத்தினாலே அதுதான் ரொம்ப முக்கியம் இவன் தாமசிட்டே இருக்கிறான் தாமதிச்சிக்கிட்டே இருக்கிறான் ஞாயிற் தீர்ப்பு வந்துருச்சு அடுத்த செகண்ட் தொடங்கணும் பரலோகம் துரிதப்படுத்துது ஆனால் உள்ளே ஒரு நீதிமான் இருக்கிறான் இவன் நீதிமான் தான் ஆனால் சீரியஸ்னஸ் தெரியாத நீதிமான் இன்றைக்கியும் நம்ம சர்ச்சில் அந்த மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க இவங்க பாவி கிடையாது ஆனால் சீரியஸ்னஸ் தெரியாது அவங்க வந்துட்டு நியாய தீர்ப்பு தலைக்கு மேலே தொங்குது அடுத்த செகண்ட் என்ன நடக்கும்னு நமக்கு தெரியாது சோதம் அழிய போது அவ்வளவு பரபரப்பாக பரலோக வேலை பார்த்துக்கிட்டு இருக்கு கொஞ்சம் கூட பரபரப்பு இல்லாமல் யாரும் வேலை பார்க்குறா வேலை பார்க்குறான் சிலரெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ட்ரெயின் பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி அல்லது ஃப்ளைட் பிடிக்கணும் அப்படின்னு சொன்னால் அப்படியே பரபரப்பாக வேலை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க அந்த கேப் டிரைவர் இருக்கார்ல கேப் டிரைவர் நம்மளை கூப்பிட்டு போகிறாரு டாக்ஸி டிரைவர் அவர் ஒரு பரபரப்பும் இல்லாமல் வண்டி ஓட்டிகிட்டு இருப்பார் அவரை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும் நான் ஒழுங்காக போகணும் ஆக்சிடெண்ட் ஆகிடக்கூடாது நம்ம எப்படி இருப்போம் தெரியுமா கொஞ்சம் சீக்கிரம் போங்களே கொஞ்சம் சீக்கிரம் போங்களேன் அவர் போயிடலாம் சார் போயிடலாம் சார் பாரு அந்த நாற்பதாவது தாண்டவே தாண்டாது நமக்கு சார் கொஞ்சம் வேகமாக போங்க சார் எதுக்கு சொல்கிறேன் அவ்வளோ பரபரப்பாக சோதம் அழியறதுக்கு நேராக எல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது பரலோகமே பார்க்குது ஏன்னா மிகப்பெரிய ஞாயிற்றுப்பு ஒன்று பூமியில் நடக்க போகுது ஒரு கவலையும் இல்லாமல் அவருக்காம பாருங்க ஆனால் வசனம் சொல்லுது அவன் மேல் வைத்த இறக்கத்தினாலே காலை தோறும் அவருடைய கருவை புதிதாயிருக்கிறது பல நேரங்களில் உங்களுக்கும் எனக்கும் அந்த நியாய தீர்ப்பு நமக்கு தெரியாது கர்த்தருடைய கிருவை தான் காப்பாற்றி கொண்டு இருக்கிறது பல நேரத்தில் அதுதான் காப்பாற்றிட்டு இருக்குது நம்மெல்லாம் போய் ஒழுங்காக சேரோன்னா கர்த்தனுடைய கருவை மட்டும்தான் காப்பாற்றிக்கிட்டு இருக்குது நம்மளை பல நேரங்களில் தப்பு நம்ம பண்ணுறது தப்பு சரின்னு சொல்லவே இல்லை ஸ்ராங் ஆனாலும் அவர் மேல் வைத்த கிருவை லோத்து பண்ணுறது தப்பு போன்னு சொல்கிறாரு ஆனாலும் கூட லோத்து என்ன செய்யலை தாமதிக்கிறான் இப்போ நம்மகிட்ட என்னென்னா ஆப்போசிட் அவர் மெதுவாக போங்கிறாரு நம்ம வேகம் லோத்துவே வேகமாக போங்கிறாரு அவன் மெது ஆனால் நியாய தீர்ப்பு என்னவோ தலைக்கு மேலே என்ன செய்யுது தொங்கிட்டே இருக்குது பல நேரங்களிலே அதிகாலை ஜபம் கத்தர் சமூகத்தில் காத்திருக்கிறது உன்னை நியாய தீர்ப்பிலிருந்து உன்னை காப்பாற்றுவதற்கு போதுமானதாக இருக்கிறது வசனம் சொல்லுது நியாய தீர்ப்பிலே அவருடைய கிருவை அவருடைய இரக்கம் மேன்மை பாராட்டம்

அதுக்கு தான் சொல்கிறேன் காலை தோறும் அந்த இறக்கம் வருது பாருங்க நியாய தீர்ப்புக்கு முன்பாக யாக்கோபுல சொன்ன தீர்க்க தரிசனமான வார்த்தை அது உங்களுக்கும் எனக்கும் அப்படி தான் பல நேரங்களிலே கர்த்தர் நம்மை காப்பாற்றி கொண்டிருக்கிறார் இந்த காலை காத்திருக்கிற ஒரு அனுபவம் பல நியாய தீர்ப்பிலிருந்து உங்களை பாதுகாக்கும் பல அழிவுகளிலிருந்து உங்களை பாதுகாக்கும் பலவிதமான சோதனைகளிலிருந்து உங்களை பாதுகாக்கும் அதுக்கு தான் சொல்கிறோம் காலையில் எழுதுறீங்க காலையில் எழுந்துறீங்கன்னு சொல்லி ஏன்னா ராத்திரியில் ஜோ பண்ணா கிடைக்காத கிடைக்கும் அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல ஆனால் வசனம் சொல்லுது காலையில் இரக்கம் அதிகமாக இருக்கிறது நம்முடைய வாழ்க்கையில் தேவன் நம்மளை நிர்மூலமாக்கணும்னு நினச்சிருந்தாருன்னா இங்கே ஒருத்தர் கூட உட்காந்துருக்க முடியாது நான் ரட்சிக்கப்பட்ட பிறகே சொல்கிறேன் ஆண்டவரை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பதாக விட்டுருக்கேன் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிறகு எத்தனை பேர் நம்ம அவருக்கு உண்மையாக எல்லா நாளும் இருந்திருக்கிறோம் த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டேஸ் டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் சொல்லுவாங்க நம்ம எத்தனை பேர் அப்படி இருந்திருக்கிறோம் யோசித்து பாருங்க ஆனால் இன்னைக்கும் நம்ம நிர்மூலமாகாமல் இருப்பது அவர் நம்மேல் வைத்த இரக்கம் அந்த இரக்கத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வதுக்கு தான் காலை தோறும் ஜபம் காலை ஜபத்தில் காலை தோறும் காத்திருக்கிறதுல அவரோடு கூட உறவாடுறதுல ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் நீங்கள் காத்திருக்கும் போது பலவிதமான ஆபத்துகளிலிருந்து உங்களை விடுவிக்கிறார் நமக்கே தெரியாது லோத்துக்கு இவ்வளோ தெரியுமா சோதம் இப்படி ஒரு அழிவை பார்க்கணும் தெரியுமா லைஃபுக்கு சோதம் இப்படி ஒரு பிரச்சனையை சந்திக்கும்னு யாருக்கு தெரியாது ஏதோ நியாய தீர்ப்பு கொடுக்க போகிறாங்க போல அப்படின்னு அவன் நினைக்கிறான் ஆனாலும் கூட அவன் மேல் வைத்த இரக்கம் அவன் தாமதித்த போதும் அவன் மேல் வைத்த இறக்கம் நாம் தவறு செய்யும் போதும் பல நேரங்களில் அந்த இறக்கம் நம்மில் நம்மை காப்பாற்றி கொண்டு இருக்கிறது அதுக்கு தான் காலையில் காத்திருக்கணுங்கிறது ஒவ்வொரு நாளும் வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம வேலைகள் நான் சொல்கிறது வெறும் ரோட்டில் போகிற ஆபத்தான வேலைகள் சொல்லலை ஏன் சமீபத்தில் ஒரு மனுஷன் அவர் ஒரு ஆள் தான் பக்கத்தில் வேலை பார்த்துட்டு இருக்காரு பக்கத்தில் இருந்த மிஷின் ரோபோட் என்ன பண்ணிருச்சு தெரியுமா அப்படியே கொண்டு போய் செவுத்தோட வச்சு அவனை நசிக்கிருச்சு திடீர்னு மிஷின் ஃபால்ட் ஆயிடுச்சு ரோபோட்டு என்ன பண்ணிருச்சுன்னா அதான் ஃபஸ்ட்டு ஒரு ரோபோட் மனுஷனை கொண்டது யோசித்து பாருங்கள் வீட்டுக்கு ஆஃபீஸுக்கு போன மனுஷன் ஆபத்து இல்லாத வேலை அவர் ஏதோ ஒரு பக்கம் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறார் ஆனால் மனுஷன் வீட்டுக்கு திரும்பலை நைட்டு இதுதான் நிலைமை இன்னைக்கு ஒரு ரோட்டில் வெளியே போயிட்டு வீட்டுக்கு வர்றதுங்கிறது கர்த்தர் நம்மல் வைத்த இறக்கம் நான் ஒரு முறை உண்மையிலே எனக்கு பயம் வந்த சம்பவம் என்னென்னா ஒரு நான் ஒரு இடத்துல நின்று பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் ஆப்போசிட்டில் வண்டி இப்படி இருக்குது ஆப்போசிட்டில் ஒரு டூ வீலர் போகுது என் பக்கத்தில் இந்த பக்கம் ஆப்போசிட்டில் ஒருத்தர் கடை ஒரு கடை இருக்குது க்ளோஸ் பண்ணியிருக்கு வாசலில் உக்காந்துருக்கிறார் போன வண்டி என்ன ஆச்சு தெரியல அந்த ஆளுக்கு கண்ட்ரோல் போய் திரும்பி யூ டர்ன் மாதிரி போட்டு வந்து இங்கே உட்காந்துருந்தவர் மேலே மோதிச்சு அவர் மேலே ஃபால்ட்டே கிடையாது ஓட்டினவர் மேலேயும் ஃபால்ட்டு கிடையாது ஆனால் இவர் உட்காந்துருக்காரு திரும்பிட்டு வந்து அடிச்சிச்சு அதை பார்த்தபோது உண்மையிலே ஒரு மனசுக்கு பயம் வந்துச்சு நாம ஓரமாக கடை ஓரத்தில் இருக்கிற கடையில் வாசலில் உட்காந்துருக்காரு எங்கேயோ போகிற வண்டி வந்து மோதிச்சு அந்த மோ அந்த வண்டி அந்த டைரக்ஷன்லேயும் வரல நாமெல்லாம் வண்டிக்கு நேராக போன ஆள் எத்தனையோ தடவை வண்டிக்கு நேராக போய் கட்டடிக்கிறது இப்படி போகிறது அப்படி போகிறது க்ராஸ் பண்ணும்போது ஃபோன் பேசிக்கிட்டே க்ராஸ் பண்ணுறது எவ்வளவோ செஞ்சு இதெல்லாம் தப்பு சரின்னு சொல்லலை ராங் ஆனால் ஏதோ ஒரு இரக்கம் உங்களையும் என்னையும் காப்பாற்றிக்கொணோ உட்கார வச்சுருக்குது நாம் நிர்மூலமாகாமல் இருப்பது அவருடைய கிருவை அதாவது நாம் தப்பு செய்கிறோம் கத்தர் காப்பாற்றுறார் நம்ம அதை மாற்றி எடுத்துக்கிறோம் கத்தர் காப்பாற்றுறாரு தப்பு செய்யலான்னு இல்லை பல நேரங்களில் கத்தருடைய இறக்கம் நம்மை காப்பாற்றி கொண்டு இருக்கிறது இல்லை இல்லையா காலை தோறும் அவருடைய இறக்கம் பெருசு பெருசாக இருக்கு அதிகாலையில் நியாய தீர்ப்புக்கு கூட கத்தனம்ல என்ன செய்யறாரா தப்பு வைக்கிறார் மூன்றாவது வாசிங்கள் ஆதியமத்தின் புஸ்தகம் முப்பத்தி ரெண்டாவது அதிகாரம் இருபத்தி நாலு இருபத்தி ஆறு இருபத்தி நாலு முதல் இருபத்தி ஆறு வரை வாசிங் தெரிஞ்ச சம்பவம் தான் ஆனா அதுல ஒரு மிக முக்கியமான விஷயம் இருக்கு வாசிங் யாக்கோப்பு பிந்தி தனித்திருந்தான் அப்பொழுது ஒரு புருஷன் பொழுது விடியும் அளவும் அவனுடனே போராடி அவனை மேற்கொள்ளாததை கண்டு அவனுடைய தொலை சந்தை தொட்டார் அதனால் அவருடனே போராடுகையில் யாகோப்பின் தொலைசந்து அவர் நான் போகட்டும் பொழுது விடுகிறது என்றார் அதற்கு அவன் நீர் என்னை வதித்தால் ஒழிய உமை போகவிடேன் என்றான் நல்ல கௌரிங்க இப்ப பொழுது விடியும் போது நடக்கிற ஒரு சம்பவம் இது காலையில ஏர்லி மார்னிங் நடக்கிற ஒரு சம்பவம் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு சம்பவம் இதுல என்ன ஸ்பெஷாலிட்டி இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா கர்த்தர் யாக்கோபை காலையில் ஆசிர்வதிக்கவே வரல கர்த்தர் என்ன செய்யலை ஆசிர்வதிக்கவே வரல அவர் இருக்கிற வரைக்கும் அவங்ககிட்ட ஆசிர்வதிக்கிறேன்னு பேசவே இல்லை அவர் பாட்டுன்னு புறப்பட்டு என்ன செஞ்சிட்டாரு காலைல ஏழு மணிக்கு ஆகும்போது அவர் பாட்டுன்னு புறப்பட்டு போக்குறாரு அவர் எதுக்கு வந்தார்னா காலையில் வரப்போகிற ஏசாவை குறித்து இவன் என்ன பண்ணிகிட்ருக்கிறான் பயந்துட்ருக்கிறான் கம்ஃபர்ட் பண்ண வந்தார் பயப்படாத நான் இருக்கிறேன் ஒன்றும் பண்ண மாட்டான் ஏசான்னு சொல்கிறதுக்கு தான் வந்தார் இந்த பையன் அதுக்கு முன்னாடியே பயங்கரமான பிளான்லாம் பண்ணுறான் அவனுக்கு ஆஃபரிங்கெல்லாம் முன்னாடியே அனுப்பிவிட்டு கிஃப்டெல்லாம் அனுப்பிவிட்டு எல்லாம் பண்ணுறான் ஆனாலும் இவனுக்கு என்ன வரல சமாதானம் வரல அப்புறம் மனைவிகள் பிள்ளைகளை ஒரு பக்கமோ மற்ற மறுமணி ஆட்டிகள்லாம் இன்னொரு பக்கமோ வச்சு என்னென்னவோ பண்ணுறான் அவன் அவனால் முடிஞ்ச வரைக்கும் எல்லாம் செய்கிறான் செஞ்சும் இவனுக்கு என்ன வரல சமாதானம் வரல இப்போ அவர் எதுக்கு வந்தார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவனை சமாதானப்படுத்தி போய் இருக்கட்டும் ஒன்றும் பயப்படாத ஏசா அவனை ஒன்றும் பண்ண மாட்டான்னு சொல்கிறது தான் வந்தாரு ஆனால் இவனை ஆசீர்வதிக்கிற பிளான் அவருக்கு அந்த இடத்துல இல்லை என்னங்க அப்படி சொல்றீங்க நீங்கள் கூட இருந்தீங்களான்னு இல்லை கத்திர உண்மையில அந்த இடத்துல கத்திரவனை ஆசிர்வதிக்கிற பிளான் இல்லை ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வாசிங்க அதே ஆதி அகமது முப்பத்தஞ்சாம் அதிகாரம் ஒன்பது பத்து வாசிங்க பாப்போம் யாக்கோப்பு பதான் அராமில் வந்த பின்பு பதாம் அராமில் வந்த பின்பு தேவன் அவனுக்கு மறுபடியும் தரிசனமாகி இப்ப நல்லா கவனிங்க மறுபடியும் தரிசனம் இப்ப வந்து யாக்கோபுக்கு யாக்கோபு கேட்கல இங்க நான் உங்களை பார்க்கணும்னு கேட்கல அவன் பதாம் அராமையில இருந்து வந்து நார்மலா இருக்கான் பதாம் அராமையில வந்த போது கத்தர் அவனுக்கு மறுபடியும் தரிசனமாகி அவனை ஆசீர்வதித்து அவனை ஆசீர்வதித்து இப்ப கேட்டான் அவன் முப்பத்தி ரெண்டுல தான் கேட்டான் அண்டவரே நீர் என்னை விட மாட்டேன்னு சொல்றான் ஆனால் அந்த இடத்துல அவனை ஆசிர்வதிக்கணுன்றது அவர் பிளானே இல்லை அவர் சொல்கிறார் நீ என்னை உடியாங்கிறாரு கடைசியாக நீர் ஆசீர்வாதத்தால் ஒளியா உண்மை நான் விட மாட்டேன் சொன்ன பிறகு உன் பேர் என்ன இஸ்ரவேல் நான் உன்னை ஆசிர்வதிக்கிறேன்ட்டு போயிட்டார் அவள்தான் வேற எதுவுமே சொல்லலை நான் உன்னை ஆசிர்வதிக்கிறேன் மனுஷனோடும் தேவனோடும் போராடி மேற்கொண்டாயே அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார் ஆனால் இங்கே பாருங்க பதாம் ராமையன் வந்து கத்தர் மறுபடியும் அவனுக்கு தரிசனமாகி

இஸ்ரேவேல் என்று உனக்கு பேர் வழங்கும் என்று சொல்லி அவனுக்கு இஸ்ரவேல் என்று பெயரிட்டார் பின்பு தேவன் அவனை நோக்கி நான் சர்வ வல்லமையுள்ள தேவன் நீ பழுகி பெருகுவாயாக இதெல்லாம் அங்கே சொல்லவே இல்லை பாருங்க இதே விஷயம்தான் அங்கே நடக்குது ஆனால் என்ன செய்யல சொல்லவே இல்லை ஏன்னா அங்கே அவனுக்கு இதை சொல்கிற ஒரு பிளான்ல இல்லை அங்கே வந்தது கம்ஃபர்ட் பண்ணத்தான் வந்தார் நீ ஏசாவுக்கு பயப்படாத பார்த்துக்கலாம் அதுதான் வந்தார் ஆனால் நடந்தது என்ன அவன் காலையில் அவர் காலை பிடிச்சிக்கிட்டு கதர்னான் இருக்குது ஓசியாவின் புஸ்தகம் சொல்லுது அவன் அழுது கெஞ்சினான் அவன் தூதனானவரோடு கூட போராடி மேற்கொண்டான் இருக்குதுல்ல அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஓசியா புத்தகம் பன்னிரெண்டாம் அதிகாரம் நாலாவது வசன வாசிங்க அவன் தூத நானவரோட போராடி அவரை நோக்கி கெஞ்சினான் அழுது அவரை நோக்கி கெஞ்சினான் அப்படின்னா என்ன அர்த்தம் நைட் எல்லாம் போராடினாரு எப்படி போராடி இருக்கான்னு தெரியுமா காலை பிடிச்சுக்கிட்டு அழுது இருக்கான் நமக்கு யாக்கோபுல இது ஆதி ஆமத்துல பார்க்கும்போது எப்படி இருக்குது தேவ மனுஷனோடும் தேவனோடும் போராடி மேற்கொண்டாயே தேவனே அவன் என்ன பண்ணிட்டானா மேற்கொண்டான் அப்படின்னா என்ன அர்த்தம் மல்யுத்தம் போட்டான்னு இருக்குது நமக்கு நினச்சிக்கிட்டோம் காலை பிடிச்சிக்கிட்டு சண்டை போட்டான் என்னமோ ஆண்டவர் அவனை விட்டு ஓட முடியாத அப்படி லாக் பண்ணிட்டான் நம்ம ஊரில் சொல்லுவாங்க லாக் பண்ணிட்டான் அப்படின்னு அவரை மேற்கொள்றதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு காலை பிடிச்சிக்கிட்டு அழுது கெஞ்சினா அவரை நீங்கள் ஜெயிச்சிடலாம் மேற்கொள்ளலாம் ஜெயிச்சிடலான்னா என்ன அர்த்தம் மேற்கொள்ளலாம் எப்படி மேற்கொள்ளலாம் அவர் கொடுக்க முடியாத ஒன்று இப்போ இல்லை உனக்குன்னு தான் வந்தாரு ஆசீர்வாத நான் இப்போ கொடுக்க வரல ஆனால் நான் அழுது அந்த ஆசீர்வாதத்தை வாங்குவேன் நீர் கொடுக்க வரல நான் வாங்குவேன் ஆனால் என்னால் வாங்க முடியும் என்ன யாக்கோ போய் விட அதெல்லாம் விட முடியாது சில பசங்களுக்கும் சரி சகோதரிகளுக்கும் சரி ஒரு ஒரு வெப்பன் வச்சிருக்கிறாங்க ஒரு ஆயுதம் என்ன தெரியுமா பேசி பார்ப்பாங்க அடுத்து அழுது பார்ப்பாங்கல்ல அழுது சாதிப்பாங்க சாதிச்சிருவாங்க பேசி நடக்காதத அழுது சாதிப்பாங்க அது பெண் பிள்ளைகள் இருக்கு பாருங்க பெண் பிள்ளைகள் அப்பா கிட்ட சாதிக்கிறது அதை ஒன்றும் பேசாது ஃபஸ்ட்டு வந்து கேட்கும் டேடி இப்போ முடியுமா முடியாதா அப்பா சொன்னார் முடியாது அந்த முகம் மாறும் பாருங்க அவளை சீக்கிரம் இவர் முகமும் மாறும் அப்படியே சோகமாகும் இவருக்கு வேலைக்கே போக மனசு வராது இப்போ என்ன ஏன் இப்படி உக்காந்துருக்கினி ஒன்றும் இல்லை அவ்வளோதான் சரி போ கதை முடிஞ்சு அழுது சாதித்தான் நிறைய பேர் அப்படி இருக்காங்க அதில் ஃபர்ஸ்ட் நம்பர் ஒன் ஆள் யாருன்னா பைபிளில் யாக்கோபு தான் சொல்லி கொடுத்தது இந்த உலகத்துக்கு நீங்கள் நீங்க அவர்கிட்ட நீங்க பேசியெல்லாம் வாங்க முடியாது என்ன நீங்க வந்து அவர்கிட்ட பேசி அற்புதமாக வசனம் பேசி ஏசாயா இப்படி சொல்லுகிறதே உடன்படிக்கை அப்படி சொல்லுதே அப்படின்னு அவருடைய போட அண்டு ஆனால் காலை பிடிச்சிட்டேன்னு வச்சுக்கோங்களேன் ஒண்ணுமே செய்ய முடியாது என்ன எதுக்காக இதை சொல்கிறேன்னுமா முப்பத்தஞ்சாம் அதிகாரத்தில் வர வேண்டிய ஆசீர்வாதத்தை முப்பத்தி ரெண்டாம் அதிகாரத்திலேயே வாங்கிட்டான் அவன் கையில ஆசிர்வதிக்கவே தேவன் வரல ஆசிர்வாதத்தை கொடுக்கவே வரல ஆனா வாங்குவேன் நீங்க கொடுக்க வரல ஆண்டவரே நான் வாங்குவேன் என்னால வாங்க முடியும் காரணம் விடியற் காலையில் உங்களுடைய இரக்கம் பெருசாக இருக்கிறது காலை தோறும் உங்களுடைய கிறுவை பெருசா இருக்கு அந்த நேரத்தில் என் கண்ணீரும் சேர்ந்துச்சுன்னா நீங்க என்னை தாண்டி போகவே முடியாது ஆண்டவரே கர்த்தர் உனக்கும் எனக்கும் ஒவ்வொரு நாள் காலையில் இப்படித்தான் வச்சுருக்கிறார் உனக்கு ஒரு வேளை இல்லை என்றாலும் கூட அது பின்னாடி வருகிறதா இருந்தாலும் கூட உன்னால் போராடி தேவனிடத்தில் வாங்க முடியும் அதுக்கு இதுதான் யாக்கோபு வச்சிருக்கிறது எவ்வளோ பெரிய இதான ஒரு விஷயம் பாருங்க அதாவது நம்ம படிக்கிறதுக்கு சாதாரணமாக இருக்குது வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவனை மனசை மாற்றாமல் பாருங்க அவன் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவனுடைய மனசை கரையாக பண்றான் பாருங்க இப்போ கொடுக்காத இல்லை இல்லை நீங்கள் கொடுத்துட்டு போ அதெல்லாம் முடியாதுப்பா நீங்கள் கொடுத்துட்டு போங்கப்பா இதுதான் காலையில் கத்திர இடத்துல இருக்கிறது காலையில் அவர் மனசு அப்படியே மெல்ட் ஆகிடும் அதான் வசனம் சொல்லுது காலை தோறும் அவருடைய கிருவை புதிதாக இருக்கிறது அவரோட இறக்கங்களுக்கு முடிவே கிடையாது எப்படி ஒரு இறக்கம் கொடுக்க முடியாததை கொடுக்க வைக்கும் இல்லாததை உருவாக்கும் காலையில் கத்திர உனைய ஆசீர்வதிக்கவே ஆசிர்வதிப்பார் இதுதான் கத்திர உனக்கு எனக்கு வச்சுருக்கிறது இவ்வளோ மேன்மையை ஏழி மார்னிங்கில் கத்திர வச்சுருக்கிறார் என்னைக்காக இருந்த நம்ம எவ்வளோ மிஸ் பண்ணுறோம் பாருங்கள் நீங்கள் ஏழை மாதிரி காத்திருந்தீங்கன்னா திரும்பி வரும்போது சக்ஸஸோடு தான் வெளியே வருவீங்க அதான் உண்மை காலை சமூகத்தில் போய் உக்காந்துட்டிங்கன்னா ஒரு ஒன் ஹவர் உக்காந்துட்டு அவர் சமூகத்தில் இல்லை இல்லைப்பா எனக்கு இன்னைக்கு இது மாதிரி பிரச்சனை இருக்குது இன்றைக்கி நீங்கள் இவ்வளோ இருக்குது இவ்வளோ சொல்லியிருக்காங்க நீங்கள் எனக்கு செஞ்சால் தான்ப்பா விடுவேன்னா செய்கிறேன் போன்னு ஒரு வார்த்தை அவர் வாயில் வந்துட்டால் போதும் அதுக்கப்புறம் எதை பற்றியுமே கவலைப்பட வேணாம் அந்த நாள் முழுவதும் தைரியமாக இருக்கலாம் ஏன் சொன்னது ஆண்டவர் செய்வார் எனக்கு நான் எப்பவுமே அப்படி தான் வச்சுருக்கிறேன் எனக்கு அந்த வார்த்தை மட்டும் வந்துடணும் அந்த வார்த்தை அவர்கிட்டது இப்போ இன்னைக்கு இன்றைக்கி ஒரு சாட்சியம் வச்சுக்கோங்களேன் பாஸ்டர் சொல்லிட்டாங்க நாளை காலையில் நீங்களே கொடுங்கண்ணே அப்படின்ட்டாங்க அன்றைக்கே சொல்லிட்டாங்க காலையில் கொடுங்கன்னு நேற்றுக்கு ஆண்டவர் வார்த்தையை கொடுத்துட்டாரு நேற்று இங்கே முடிச்சதுலேருந்து போய் ஜெபம் பண்ணுறேன் படுக்க போகிற வரைக்கும் ஜோ பண்ணுறேன் பதினோரு பதினொரு மணி வரைக்கும் நல்ல டயர்ட் வேறு வார்த்தையே வரல காலையில் கிட்டத்தட்ட ஒரு மூன்றரை மணிக்கு எழுந்திரிச்சிட்டேன் வார்த்தையே வரல இங்கே அஞ்சு மணிக்கு வரணும் அஞ்சரைக்கு அஞ்சு மணிக்கு ரெடி இருக்கிறேன் அந்த ஒரு மனசில் சமாதானம் இல்லை கொடுக்கலாம் டைரியில் ஏற்கனவே பல செய்திகள்லாம் இருக்குது தூசி தட்டி கொடுக்கலாம் இல்லை அதில் ஒன்று கூட நம்ம ஏன்னா பழக்கப்பட்ட செய்தியை பேசுகிறது ரொம்ப ஈஸி ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ்டு ஆண்டவரே ஒரு வார்த்தை ஏதோ ஒன்று நம்ம ரொம்ப நாள் கழிச்சு அந்த சர்ச்சிக்கு போகிறோம் உங்ககிட்ட தான் ஒரு வார்த்தை வந்தால் அது ஜனங்களுக்கு பேசும் ஏதோ நம்ம ஃபில்ஃபில் பண்ணிட்டு போகிறதில்ல நாற்பத்தஞ்சு நிமிஷம் அஞ்சு மணிக்கு கத்துற ஒரு வார்த்தையை கொடுக்குறாரு காலை இது ஒரு மறுபடியும் நான் நினச்சிக்கிட்டேன் காலையில் நைட்டு கேட்டப்போ கொடுக்காது ஆனவர் காலையில் கொடுக்குறாரு பாருங்கள் காலையில் வாங்கிடலாம் அவர்கிட்ட இருந்து காலையில் என்ன செஞ்சிடலாம் வாங்கிடலாம் காலையில் மூன்றரை மணிலேருந்து கேட்டுக்கிட்டே இருக்கிறோம் அஞ்சு மணிக்கு சரி இந்தா இந்த வார்த்தையை கொண்டு போய் கொடு இப்போ நமக்கு முழு சந்தோஷம் எவ்வளோ மழை அடிக்குது ஒன்றும் அவ்வளோ கிடையாது வார்த்தை கிடச்சிருச்சே அவ்வளோதான் சந்தோஷம் இதுதான் ஆசீர்வாதம் பல நேரங்களில் வராததை கூட உங்களால் வர வைக்க முடியும் பல யோசிக்கிறீங்க தெரியுமா இது எனக்கு வராது கிடைக்காது சான்ஸே இல்லைன்னு ஆண்டவர் சொல்கிறார் காலையில் என் சமூகத்துக்கு வா நீ அவர் சமூகத்தில் உட்காந்து அழுது அவர் இருதயத்தை கரைச்சி என்னடா இது உனக்கு தானே சரி உனக்கு தான் போ அப்படின்டுவர் லீலூயா கடைசியாக காலையில் என்ன நடக்குது சொல்லிவிட்டு நாம் ஜோமனி முடிக்கலாம் வாசிங்க சுவிசேஷம் இருபத்தி எட்டாம் அதிகாரம் ஒன்று ரெண்டு வசனங்களை வாசிங்க ஓய்வு நாள் முடிந்து வாரத்தின் முதலாம் நாள் விடிந்து வருகையில் மகத்தில் நாம் அறியாளும் மற்ற மரியாளும் கல்லறையை பார்க்க வந்தார்கள் அப்பொழுது பூமி மிகவும் அதிரும்படி கத்தருடைய தூதன் வானத்தில் இருந்து இறங்கி வந்து வாசலில் இருந்த கல்லை புரட்டி தள்ளி அதன் மேல் உட்கார்ந்தான் விடுந்து வருகையில் காலையில இருட்டோட இன்னொரு காஸ்பல்ல இருக்குது காலையில எங்க ஓடுறாங்க கல்லறைக்கு ஓடுறாங்க ஓடும்போது வசனம் சொல்லுது ஒரு தூதன் இறங்கி கல்லை புரட்டி போட்டார் இப்ப இயேசு கிறிஸ்து மூன்று நாள் முன்னாடியே மூணு நாள் இரவும் பகலும் பூமியின் வயிற்றில் இருப்பார் மூணு நாள் இரவும் பகலும் இருந்துட்டார் இது வந்து அந்த ஓய்வு நாள் முடிஞ்சு அந்த வாரத்தின் முதலாம் நாள் அப்படின்னு இருக்குது அந்த விடுந்து வருகையில் த்ரீ டேஸ் ஓவர் வியாழன் வெள்ளி சனி முடிஞ்சிருச்சு ஞாயிற்றுக்கிழமை காலையில் நம்ம புரிதலுக்காக சொல்கிறேன் புரிதலுக்காக சொல்கிறேன் ஞாயிற்றுக்கிழமை ஏர்லி மார்னிங் போகும்போது வசனம் சொல்லுது ஏசு அந்த என்றைக்கு சிலுவையில் அறியப்பட்டாரோ அன்னைக்கே காவலில் ஆவிகளுக்கு போய் பிரசங்கம் பண்ண போயிட்டார் கீழே நீங்கள் நினைக்கக்கூடாது மூணு நாளும் டெட் பாடியாக கடந்தார் ஒன்றும் பேச்சு மூச்சு இல்லாமல் இருந்தார் ஐசு கிறிஸ்துக்கு ஒரு வேலையும் இல்லை நல்லா ஹாயாக த்ரீ டேஸ் ரெஸ்ட் எடுத்தார் இல்லை வசனம் இன்று நீ என்னோட கூட பரதீசியில் இருப்பாய் ஜீவனுள்ள ஒரு தேசம் அது அங்கே போயிட்டார் இவனை கொண்டு போய் விட்டுட்டு போகிறதுக்கு முன்னாடி இந்த காவலுள்ள ஆவிகளுக்கெல்லாம் பிரசங்கத்தை பண்ணி அவங்களையும் பிக்கப் பண்ணி வாங்க நம்ம எல்லாம் போவோம் யார் மேல் பாதாளத்தில் இருக்கிற பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் எல்லாரையும் கூட்டிகிட்டு பேரடைஸுக்கு போயிட்டு அந்த வேலையெல்லாம் முடிச்சு இப்போ ஏசு மூணாவது நாள் வரார் வரும்போது பார்த்தீங்கன்னா ஏசு இன்னும் படுத்து விட்டு வரல ஏசும் உள்ள வேலை பார்த்து தான் ஆனால் வசனம் சொல்லுது மூன்றாம் நாள் விடிந்து வருகையில் கல்லறை திறக்கப்பட்டது பூமி அதிரும்படி கல்லறை திறக்கப்பட்டது வசனம் என்ன இருக்கு வானத்தில் இறங்கி வாசனத்தை கல்லை புரட்டி தள்ளி அதன் மேல் உட்கார்ந்தார் இதோட அர்த்தம் என்ன தெரியுமா அதுக்கு முன்னாடி உள்ள அத்தனை காரியத்தையும் கத்தர் பூசாக்க போறார் பழவைகள் எல்லாம் ஒளிஞ்சு போகுது நியூ விஷயத்தை ஸ்டார்ட் பண்றார் நியூ கமனன்ட் புதிய உடன்படிக்கையை ஸ்டார்ட் பண்ண போறார் பாவ மன்னிப்புக்கு பிறகு பூமி புதுசா இன்னைக்கு தொடங்குது புரியுதா ஏதோ சாதாரணமான விஷயம் இல்ல நாலாயிரம் வருஷத்தினுடைய பாவத்தை அன்னைக்கு சுமந்து தீர்த்து முடிச்சுட்டார் ஏசு எவ்ரி திங் ஓவர் இப்போ புது பூமி பிறகுது எப்படி நல்லா கவனிங்க எப்படி முதல் ரெண்டாயிரம் வருஷத்துல தண்ணியில பூமியை கழுவுனார் ஆண்டவர் புரியுதா கழுவி நியூ புதுசா பூமி அன்னைக்கு ஸ்டார்ட் ஆகிற மாதிரி அது நோவா காலத்துல வேலையில இருந்து வெளியே வந்து நோவா பேழையை விட்டு வெளியே வந்து புது பூமியை ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி அது இப்போ இயேசு கல்லறையிலேருந்து வெளியே வந்து புது பூமியை ஸ்டார்ட் பண்ணுறாரு ஏன் அப்போ தண்ணியால் கழுவுனாரு இப்போ ரத்தத்தால் கழுவி முடிச்சிட்டார் நியூ கவனன் ஸ்டார்ட் ஆகுது எப்போ ஸ்டார்ட் ஆகுது தெரியுமா விடிந்து வருகையில் ஏர்லி மார்னிங் முதல்ல வாசிச்சோம் காலையில் வரும்போது ஆதாம் உடன்படிக்கை மீறினான் அந்த உடன்படிக்கையை ஆண்டவர் மன்னித்து அவனை அழிக்காம வச்சுக்கிட்டார் ஆனா இங்க அதிகாலை விடுந்து வருகையில் அதே குளிர்ச்சியான வேளையில் அவன் மீறின உடன்படிக்கையை கர்த்தர் புதிதாக்கி விட்டார் நியூ கவனன் ரெண்டாம் மாதம் புரியுதா அவன் தோட்டத்திலிருந்து செஞ்ச தப்ப இவர் கெட்சத்திலிருந்து கல்வாரிக்கு போய் புதுசாக்குறார் விடுந்து வருகையில் நியூ கவன புது பூமி கர்த்தர் புதிதாக்கி நம்ம கையில் கொடுத்தாரு அதுக்கு முன்னாடி இருந்தது வேறு அதுக்கப்புறம் இருக்கிறது வேறு அந்த செப்பரேஷன் அந்த செப்பரேஷனை தான் விடுந்து வருகையில் உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் அப்படி தான் ஒவ்வொரு நாள் காலையிலையும் புதிது புதிதான காரியத்தை வச்சிருக்கிறாரா காலை தோறும் அவருடைய கிருபை அதுதான் புது கவனன்ட் காலையில் ஓபன் ஆச்சு புது கிருபை இதுவரைக்கும் இருந்த காலை அல்ல இது வேறு விதமான காலை இந்த காலையில் கர்த்தனுடைய பழைய மரணத்தை ஒழிச்சிட்டார் உன் பழைய பாவத்தை ஒழிச்சிட்டார் உன்னுடைய சாபங்களை ஒழிச்சிட்டாரு உன்னுடைய கட்டுகளை ஒழிச்சிட்டாரு இப்போ எல்லாமே புதுசு நியூ அது எப்போ கிடைக்கும் தெரியுமா காலையில் தான் கிடைக்கும் அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு அந்த காலையில் போகிற மகதனா மரியாளுக்கு தான் அது கிடைச்சிச்சு பாருங்க பேதுரு அப்போஸ்தலர் யோவான் அப்போஸ்தலர் பதினோரு அப்போஸ்தலர் எல்லாரும் சொல்லுவாங்க கர்த்தர் யாருக்கு தரிசனமானார் முதல்ல மகதரனா மரியாளுக்கு தரிசனம் ஆனார் மரியால் வீட்டில் இருந்து கர்த்தர் போய் மகரனாமரியால வீட்டில் பார்த்தாரா இல்ல மரியால் கல்லறைக்கு வந்ததுனால கர்த்தர் பார்த்தாரா கல்லறைக்கு வந்ததுனால அவர் முதல் தரிசனம் மரியாளுக்கு கொடுக்கணுங்கறதல்ல முதல்ல பார்க்க தான் அவ அவரை பார்த்தா இப்போ இப்ப மரியாளுக்கு முதல்ல காலகட்ட வந்திருந்தா அப்ப கத்தருடைய நோக்கம் மகன மரியாதைக்கு தான் கொடுக்கணும் இல்ல கத்தருடைய நோக்கம் யார் என்னை காலையில் தேடி வருகிறானோ அவனுக்கு தான் என் முதல் தரிசனம் அது காட்ஸ் பிளான் மகன மரியாதை என்பது ஒரு சபை ஸ்திரீக்கு அடையாளம் எந்த சபை காலைதோறும் காத்திருக்கிறதோ அந்த சபை கர்த்தரை காலையில பார்க்கும் காத்திருக்கிற சபை விடிந்து வருகையில் ஏழை மார்னிங் ஏசு உயிர் தெரிந்தாரா இல்லையா தெரியாது இப்போ நாங்கள் வந்தது செத்த உடம்புக்கு சுகந்த வர்க்கத்தை போடத்தான் வந்தோம் நாங்கள் வந்தது பழசா ஏதாவது ஒன்று தான் வந்தோம் நாங்கள் வந்தது இன்னும் பெருசா எதிர்பார்த்து வரல ஆனா நாங்கள் வந்த நேரம் புதுசு கிடைக்கிற நேரம் அதுதான் காலை தோறும் அவருடைய கிருபை புதிதா இருக்கிறது நீ காத்துருங்களேன் உன் அறிவுக்கு எட்டாத எத்தனையோ காரியத்தை கத்திரக்காலையில செய்வார் நான் ஒரு காரியத்தை சொல்லிவிட்டு முடிக்க விரும்புகிறேன் இது வந்து நெகட்டிவ் பேரம்பிள் மாதிரி நெகட்டிவ் எக்ஸாம்பிள் மாதிரி சரியா அதாவது ஆண்டவர் சில நேரத்தில் என்ன சொல்லுவார் பைபிளில் புளித்த மாவுக்கு சமானமாய் ராஜ்யம் இருக்கிறது புளித்த மாவுங்கிறது பரிசேயர் சதுசேருடைய கள்ள உபதேசம் அதை ஏன் ராஜ்யத்துக்கு கம்பேர் பண்ணுறாரு அப்படின்னா எப்படி இந்த புளித்த மாவு மற்ற மாவெல்லாம் மாற்றுமோ அந்த மாதிரி ஒரு கள்ள உபதேசம் எப்படி ஒரு மனுஷனை மாற்றுமோ அந்த மாதிரி பரலோகம் அதை விட வேகமாக செய்யுங்கிறார் கம்பாரிசன் அந்த மாதிரி தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன் நாம் காலை தூரம் காத்திருந்தால் இருந்தால் கத்தனுடைய கிருபை புதுசாக இருக்குதுன்னு சொல்கிறோம்ல புதுசு புதுசான காரியம் கிடைக்குதுன்னு சொல்கிறோம்ல இந்தியாவிலேயே ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன் இருக்கிறார் நம்பர் ஒன்னுன்னு வச்சுக்கோங்களேன் இன்றைக்கி நம்பர் ஒன் ஆர் டூவில் இருக்கிறார் அந்த மனுஷனை பற்றி சமீபத்தில் பேசிகிட்டு இருக்கும்போது காலையில் அந்த மனுஷன் கும்பிட்டு வரான் மூணு மணிக்கு நாலு மணிக்கு அந்தாலும் ஏன் காலையில் எழுந்திரிக்கிறான் முதல்ல நாம் காலையில் கர்த்தரை சந்திக்க எழுந்திரிக்கிறோம் கரெக்ட் தானே ஏன்னா நம்ம நமக்கு காலையில் கர்த்தரோட கிருவு இருக்குது கர்த்தர் காலையில் வராரு நம்ம தப்பு பண்ணால் மன்னிக்கிறாரு நியாயத்திருப்பில் பாதுகாக்கிறாரு உடன்படிக்கையை புதுப்பிக்கிறாரு அதனால் நம்ம காலையில் எழுந்திரிக்கிறோன்னு நியாயம் நமக்கு ஒரு ரீசன் இருக்குது இது எதுவுமே யாருக்கு இல்லை அவனுக்கு இல்லை அந்த ஒரு பிஸ்னஸ் மேனுக்கு கிடையாது ஆனால் அந்த மனுஷன் என்ன செய்கிறாரு காலையில் எழுந்திருக்கிறார் எழுந்திரிச்சிட்டு மூணு மணி நாலு மணிக்கு எழுந்திரிச்சிட்டு திடீர்னு கூப்பிடு அவர் அசிஸ்டன்ஸை வாங்க கொஞ்சம் பேசணும் பாறான் இப்போ அசிஸ்டன்ஸ் எல்லாம் எத்தனை மணிக்கு போகணும் ரெடி பண்ணி போய் நிற்கணும் அவர் கூப்பிட்ட உடனே ஆஃப் அன் ஹவருக்குள்ளே போயிடணும் மூணு மணி நாலு மணிக்கு உக்காந்து பேசிகிட்ருப்பாங்க டீ குடிச்சிட்டு யோசித்து பாருங்க ஒரு உலக பிரகாரமாக காலையில் எழுந்திரிச்சு அந்த குளிர்ச்சியான நேலையில் அந்த மெடிடேட் பண்ணுற நேரத்தில் ஒருத்தங்க உட்காந்து தன் வேலையை பற்றி சிந்திக்கும் போது அவன் இந்தியாவிலே நம்பர் ஒன்னாக மாறிடுறான் நம்ம சும்மா சாதாரணமாக பிள்ளைகளை சொல்லுவோம் நீங்கள் பார்த்துருக்கீங்களா காலையில் படிடா முந்திலாம் சொல்லுவாங்க நம்ம ஸ்கூலில் சொல்லி கொடுப்பாங்க காலை எழுந்தவுடன் படிப்பு ஏன்னா அந்த நேரத்தில் நீ படிக்கும்போது அது மனசில் என்ன செய்யுது லைஃப்பில் பதிஞ்சிரும் அப்படியே இருதயத்தை பதிஞ்சிடும் அதுக்கு தான் அந்த ஏழி மாணிக் இவங்கள்லாம் ஸ்பிரிச்சுவலாக ஏந்திரிக்கல இவங்கள்லாம் ஃபிசிக்கலி பிராக்டிக்கல் ப்ராக்டிக்கல் லைஃபுக்காக அதை யூஸ் பண்ணுறாங்க அந்த கால வேலையை நீங்களும் நானும் ஸ்பிரிச்சுவலி யூஸ் பண்ணால் எப்படி இருக்கும் பாருங்கள் அவன் உலகத்து இந்தியாவையே பிடிக்கிறானா நீங்கள் நானும் உலகத்தையே பிடிக்க முடியும் ஸ்பிரிச்சுவலி சொல்கிறேன் பாருங்கள் தொழுமரத்தில் மரத்தில் கைகளையும் கட்டி ஒருத்தனை போட்டாங்க ஆனால் வசனம் சொல்லுது அவன் படித்து தூ அவன் படுத்து தூங்கலை அவன் காயத்தை நம்ம என்ன பண்ணலை மேன்மைப்படுத்தலை அவன் அடித்தாங்க பிடிச்சாங்க அவன் பான் ஜெயிலில் போயிட்டு என்ன பண்ணுறான் தெரியுமா பாட்டு படிக்கிட்டு இருக்கிறான் அவன் பாருங்க பாட்டு இருக்கான் தூங்கலை வேதுரு ஜெயிலில் தூங்கினார் நாலு பேர் செத்தான் அவர் ஜெயிலில் விட்டு போனவொன்னே என்ன ஆயிடுச்சே நாலு பேர் செத்தான் பிடிச்சி என்ன பண்ணிட்டாங்க அவனை கொலை பண்ணிட்டான் ஆனால் பவுல் சிறைச்சாலையில் துதித்து பாடினா நாலு பேர் அச்சிக்கப்பட்டான் லேலு யார் முக்கியம் நீ காலையில் காத்திருந்து உபத்திரவத்துக்கு மத்தியில் ஜோம் பண்ணிப்பார் கர்த்தர் உன்னுடைய விஷனை உலக விஷனாக மாற்றுவார் ஜீவனை கொடுக்குற விஷனாக மாற்றிடுவார் இன்றைக்கி நாம் ஏழிமானிங்க மறந்துட்டோம் ஏழிமானிங்க இழந்துட்டோம் காலையில் எழுந்திருக்காத குடும்பம் உருப்படாது இல்லைங்க நாங்கள் லேட்டாக படுக்கிறோம் படுக்காத பத்து மணிக்கு படுங்க என்ன பண்ண போகிறீங்க எதுக்கு வாட்ஸ்அப் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க எதுக்கு உட்காந்து ஃபேஸ்புக் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க எல்லாத்தையும் பத்து மணிக்குள்ளே முடியுங்க ஏர்லி மார்னிங் மூணு மணிக்கு நாலு மணிக்கு எழுந்திரிங்க எதுக்காக தெரியுமா நீங்கள் எழுந்திரிக்கிறது உங்களுக்காக மட்டும் இல்லை உங்களுக்கு வருகிற நியாய தீர்ப்பிலிருந்து தப்பிப்பதற்காக உங்களுடைய பாவங்களிலிருந்து விடுதலை பெறுவதற்காக உங்களுக்கு வைத்த ஆசிர்வாத்தை நீங்கள் புதுப்பித்துக் கொள்வதற்காக யூ கேன் கெட் த நியூ கவர்னன்ட் புது உடன்படிக்கையை தேவனத்திற்கு பெற்றுக்கொள்வதற்காக ஆண்டவர் சொல்றாரு காலை வேளையிலே நீ காத்துரு அவருடைய கிருவை காலைதோறும் புதிதா இருக்கிறது நம்ம சோமன போறோம் தேவ சமூகத்தில் எல்லா கண்களையும் மூடுவோமா நன்றி ஆண்டவரே கொடான கொடி ஸ்தோத்திரமப்பா காலைதோறும் அவருடைய கிருபை புதிதா இருக்கிறது ஆண்டவரே தேங்க்யூ நன்றி ஆண்டவரே உமக்கே மகிமை 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 நம்ம சாரால் நவரஞ்சம்மா அழகாக ஒரு பாட்டு பாடுவாங்க காலை தோறும் மீன்பியானமே கருணை பொற்பாதம் காத்திருப்பேன் அதிகாலையில் அறிவை உணர்த்தி தேவன் என்னோடு கூடு பேசுவார் அப்படின்னு சொல்லி இது இயேசையா ஐம்பது நாளை வச்சு தான் அந்த பாட்டே இயேசு சுவை பற்றின பாட்டு தான் அது அதிகாலையில் அறிவை உணர்த்தி உங்கள் பிள்ளைகளை காலையில் எழுந்திருக்க வைங்க எழுப்புங்க அஞ்சு மணி அஞ்சரை மணிக்கு பிள்ளைகளை எழுப்புங்க ஆறு மணிக்கு மேல தூங்குறது சரியே கிடையாது குடும்பத்தில் முந்தியெல்லாம் சில ஆவிக்குரிய குடும்பங்கள்ல போய் பார்ப்போம் கணவன் ஒரு பக்கம் மனைவி ஒரு பக்கம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க ஜோம் பண்ணிட்டு வந்து பிள்ளைகளை எழுப்புவாங்க எந்திரிச்சு பைபிள் வாசிங்க சொல்லுவாங்க இன்னைக்கு குடும்பமே தூங்குது யூ ஹாவ் சோ மெனி ரீசன் எனக்கு உடம்பு சரியில்ல மழை பெய்யுது கொஞ்சம் பலவீனமாக இருக்குது நைட்டு கொஞ்சம் வேலை டைட் ஆயிடுச்சு இந்த ரீசனை பவுல் சொல்லியிருந்தா அன்னைக்கு அந்த சிறைச்சாலை குடும்பம் தப்பிச்சிருக்குமான்னு பாருங்க அடித்து அவனை தொங்க விட்டுருக்காங்க சாதாரணமாக இல்லை ஆனால் அவன் தூங்கலை பாருங்க நைட்டு நாளை காலையில் எங்கள் அண்ணன் என்னை கொள்ளுவானோங்கிற பயம் நைட்டு தூக்கம் வரல பாருங்கள் அவனுக்கு காலையில் வரைக்கும் தேவனோட போராண்டி கிடைக்காத ஆசீர்வாதத்தை வாங்கிட்டான் பாருங்க அது அன்னைக்கு கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதமே கிடையாது ஆனா வாங்கிட்டான் அந்த தேவன் உங்களுக்கும் எனக்கும் அதே மாதிரி வச்சுட்டு காத்துக்கிட்டு இருக்கிறாரு காத்துக்கிட்டு இருக்கிறாரு நீங்க வாங்க முடியும் அந்த ஆசீர்வாதத்தை உனக்கு இல்லாத ஆசீர்வாதமா இருந்தாலும் காலையில நீ காலை பிடிச்சிட்டு கதறினா கத்தர் கொடுப்பார் கொடுக்காம போக மாட்டார் உனக்குரியதை கத்தர் தருவார் நம்ம ஜோ பண்ணுவோமா ஆண்டவரே என்னை ஆசீர்வத்தால் ஒழிவமாய் நான் விட மாட்டேன் ஆண்டவரே எனக்கு என்ன வச்சிருக்குங்களோ அதை கொடுங்கப்பா ஆண்டவரே என்னுடைய அக்கிரமங்கள் அதிகம் ஆண்டவரே ஒரு விசையை என்னை மன்னிச்சு ஆண்டவரே பகலில் குளிர்ச்சியான நேரத்தில் வந்தால் சாக வேண்டிய என்னை கூட நீங்கள் மன்னிச்சு விட்டுருவீங்க ஆண்டவரே நான் காலையில் காத்திருக்கிறேன்ப்பா தீர்மானம் எடுங்க இனி எவ்வளோ வேலை என்னவா இருந்தாலும் சரி ஒருவேளை நீங்கள் வேலை பலூல நைட்டு லேட்டாக படுத்தாலும் சரி பரவாயில்ல ஒரு அரை மணி நேரமாக தேவ சமூகத்தில் நின்றுடுங்க காலையில் அஞ்சு மணிக்கு மேலே தூங்குற விசுவாசி நல்லதில்லை நாலு மணிக்கு மேலே தூங்குறது ஊழியருக்கு நல்லதில்லை நீ தேவ சமூகத்தில் நாலு மணிக்கு மூணு மணிக்கு நின்றுட்டின்னா பாரு உனக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும் ஒரு பெரிய மாற்றம் தெரியும் கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஊழியத்தையும் ஆசிர்வதிக்கிறத நீங்கள் பார்க்க முடியும் ஆசீர்வதிக்காமல் தேவன் போகவே மாட்டார் நாம் ஜெபிக்கலாம் சர்வ வல்லமை உள்ள எங்கள் ஆண்டவரே அருமையான நேரத்திற்காய் ஸ்தோத்திரம் கிருபையுள்ள கரத்தலை தாழ்த்துகிறோம் நாங்கள் சபையாக இன்னைக்கு மட்டும் இல்லை ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் சமூகத்தில் காத்திருக்க கிருபை பாராட்டும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கிருபைதான் ஆண்டவரே யாக்கோபு எப்படி ஆசீர்வாதத்தை போராடி வாங்கினானோ அதே போல் எங்கள் சபை போராடி வாங்க கிருபை பாராட்டும் கிருபையுள்ள தாழ்த்துகிறோம் எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாமை